பிடி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். அகில இந்திய காங்கிரஸோட முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்துறதுக்காகவும் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பாரத் ஜோடோ யாத்ரா, அதாவது இந்திய ஒற்றுமை பயணம் அப்படிங்கிற பேரில் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த பாத யாத்திரையானது 12 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் வழியாக 150 நாட்கள், 3500 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல திட்டமிடப்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ராகுல் காந்தி கிட்ட கொடுத்து நடைப்பயணத்தை தொடக்கி வச்சார். இந்த யாத்திரையில ராகுல் காந்தியோட 300 பேர் கலந்துக்கிறாங்க. ராகுல் காந்தியோட யாத்திரை மாதிரி பல யாத்திரைகள் வரலாற்றில் நடந்திருக்கு. அது எல்லாமே பல முக்கிய மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவையும் அரசியல் யாத்திரைகளையும் பிரிக்கவே முடியாது. பெரும்பாலான நேரங்களில் யாத்திரைகள் கை கொடுத்துருக்கு, கைவிட்டும் இருக்கு. காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு காரணமும் ஒரு யாத்திரை தான். அதே மாதிரி காங்கிரஸோட எழுச்சிக்கு இந்த யாத்திரை கை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்திய வரலாற்றில் நடந்த யாத்திரைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1930 இந்தியாவில் யாத்திரை மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான விதை போட்டது காந்திஜி தான். சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான நிகழ்வு தண்டி யாத்திரை, அதாவது உப்பு சத்தியாகிரக நிகழ்வு. ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்களை சந்திச்சு காந்தி பேசினாரு. அவர் போன வழியெல்லாம் மக்கள் பலர் காந்தியோட நடைப்பயணத்துல இணைந்துகிட்டாங்க. 1970 பீகார்ல நடைப்பயணம் செஞ்சாரு ஜெயபிரகாஷ் நாராயண். இந்த பயணம் மாணவர்கள் மத்தியில பெரும் எழுச்சியை ஏற்படுத்துச்சு. மாணவ போராட்டமா மாறின இந்த யாத்திரையோட விளைவா 1977 சுதந்திர இந்தியால காங்கிரஸ் இல்லாத புதிய அரசாங்கம் உருவாச்சு. இன்றைய காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு அந்த யாத்திரை முக்கிய காரணமா அமைஞ்சது. 1983 இந்திரா காந்திக்கு எதிராக ஜனதா கட்சி தலைவர் சந்திரசேகர் கன்னியாகுமரியிலிருந்து டெல்லியில் இருக்கிற மகாத்மா காந்தி சமாதி ராஜ்காட் வரைக்கும் பாத யாத்திரை மேற்கொண்டார். ஜனவரி 6 ஜூன் 25 வரைக்கும் 4260 கிலோமீட்டர் நடந்தார். மக்களோடான தொடர்பை புதுப்பிக்கிறதுக்காகவும் பாத யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. பெரிய அளவில் இந்த யாத்திரை கை கொடுக்கல அப்படின்னாலும் அடுத்து வந்த பீகார் தேர்தலுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது. 1989 அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு பாத யாத்திரை தொடங்கினாரு அத்வானி. அப்போ அது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்துச்சு. பிஜேபியோட வளர்ச்சிக்கு இந்த யாத்திரை முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. 1991 மூத்த பாஜக தலைவர் முரளி மனோகர் ஜோஷி ஏக்தா யாத்திரையை தொடங்கினார். இந்த யாத்திரைக்கு பொறுப்பாளராக இருந்தவர் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி. இப்படி வரலாற்றில் பல அரசியல் திருப்பு முனைகளை யாத்திரைகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த யாத்திரை புத்துயிர் அளிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகளே இருக்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துறதுல ராகுல் காந்தி முனைப்போட இருக்காரு. இப்போ ராஜஸ்தான், சத்தீஸ்கர்னு 2 மாநிலங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கு. 1984 அப்புறம் காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கவே முடியல. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக 3வது முறையா வெற்றி பெற்றா அப்புறம் காங்கிரஸ்க்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற நிலை உருவாகிடும். அது போக ஆம் ஆத்மி மாதிரியான கட்சிகளும் வளர்ந்து வர சூழல்ல தன்னோட இடத்த ஆம் ஆத்மி பிடிச்சிடுமோ அப்படிங்கிற பதட்டமும் காங்கிரஸை சூழ்ந்திருக்கு. மறுபக்கம் கட்சிக்கு தலைவர் இன்னும் தேர்வாகலை. தலைவர் பதவியை ஏற்க ராகுல் தயக்கம் காட்டுறது சரியா? உட்கட்சி பூசலை சரி செய்ய முனைப்பு காட்டுறதில்ல? மூத்த தலைவர்களோட அதிருப்தி அப்படின்னு கட்சிக்கு இருக்கிற பல சிக்கலை ஒதுக்கி வச்சுட்டு இந்த யாத்திரை மேற்கொள்றது காங்கிரஸுக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் எழுந்திருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டோட இறுதியில் குஜராத், இமாச்சல், கர்நாடகா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்னு 7 மாநில தேர்தல்களும் காங்கிரஸ்க்கு முன்னாடி இருக்கு. இது எல்லாமே காங்கிரஸோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற களம். இந்த கடுமையான சவாலை காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ள போறாங்க, என்னென்ன திட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில்கள் காங்கிரஸோட கையில தான் இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா PT டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.